ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த மாலை வேளையில் நான் கொண்டு வருகிறேன். திருப்பூர் இந்தியா ஃபுல் காஸ்பிள் சர்ச் மற்றும் பெனாயா மினிஸ்ட்ரீஸின் சார்பாக எங்களுடைய கிரைஸ்ட் ஸ்கொயர் நேயர் அனைவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஒரு விசையா என்னுடைய மாலை வந்தனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் நான் கொண்டு வருகிறேன். ஆமென் சொல்லுவோம். நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. பஞ்சகாலத்தில் சாரி பார்த்து விதவினுடைய வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவர்களை நிறைவாய் மாற்றினவர், இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய நம்முடைய ஆண்டவர் அவர் இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை ஒரு குரலாய் இணைந்து இந்த மாலை வேளையில நாம் மகிமைப்படுத்த போகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி தேவ சன்னிதானத்துல தேவனை நாம் நோக்கி பார்க்கலாமா. எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரன் அவர் ஒருவர். உம்மை போல் யாரும் இந்த பார்கள், உம்மை போல் யாரும் உம்மை போல் யாரும் எந்தன் ஏசுநாதா இந்த பாடுதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியில் சிக்கி நான் உளர்ந்தேன், தேவாத மன்பினாள் மன்னித்தீர். பாவ பீடியில் சிக்கி நான் உளர்ந்தேன், தேவாத மன்பினாள் மன்னித்தீர். உம்மை போல் யாருமே எந்தன் ஏசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் ஏசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு காடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்து நிம்மதி இழந்து, நிம்மதி இழந்து தூய்மையை மறந்தேன், மானம் போல் நடந்தேன், ஏமாற்றமடைந்து என்னையா தேடி நீர், என்னையா தேடி நீர் ஐயா ஏசுநாதா, உம்மை மறந்தவோ ரோகினா. என்னையா தேடி நீர் ஐயா ஏசுநாதா, அடிமை உமக்கேறினா. உம்மை போல் யாரும் எந்தன் ஏசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் ஏசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் இறப்பும். நொறுக்கும் உருக்கும் நொறுக்கும் உருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த புய சரீரமா. ஐபோரிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும்.
யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாலலத்துமை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு உம்மை போல் எந்தன் இயேசுநாதா இந்த பாலலத்துமை போல் யாருண்டு பாவ பீடியினல் சிக்கினான் பாவ பீடியினல் சிக்கினான் உளர்ந்து தேவாத மன்பினார் மன்னித்தி பாவ பீடியினல் சிக்கினான் உளர்ந்து தேவாத மன்பினார் மன்னித்தி உம்மை போல் யாரும் இந்த பார்தலத்தில் உமை போல யாரும் இல்லை ஆண்டவரே ஓ ரவல வஷவலரே உம்மை போல் யாரும் இந்த இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உமை போல் யாரும் ஒரு விசையாய் உமை போல் உம்மை போல் எந்த இயேசுநாதா இந்த பாதல உம்மை போல் யாருண்டு வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்தவர் ஆளுகை செய்கிறவரே இந்த மாலை வேளையில இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் பேஜின் மூலமாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை தகுதிப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் இன்னும் அதிகமாய் உமக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தருவீதாக இந்த ஒரு மணி நேரம் தேவ சன்னிதானத்தில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற்று வாழ்த்த கிருபைத்தாலும் எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்குள்ள சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அவைக்குரிய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நம்முடைய திரியேக நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் கொண்டு வருகிறேன் ஆமென் நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவராய் இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அவர் அன்றைக்கு மாத்திரம் தேவன் அல்ல இன்றைக்கும் அவர் தேவனாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் போதுமானவராய் இருக்கிறார் ஆமென் சொல்லுவோம் இந்த மாலை வேள சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மையப்படுத்துவோம் கைதட்டி உற்சாகமாய் பாடி நம்முடைய தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை கரங்களை தட்டி நாம் பாடுவோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக ஆமென் சொல்லுவோமா ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா இந்த லிங்க் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாய் அவர்களும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக ஆமென் ஹல்லேலூயா கை தட்டி பாடுங்களே பூமியின் கோடிகாலே நம் கர்த்தர் நல்லவரே என்றும் நல்லவரே பாடுவோம் கை தட்டி பாடுங்களே பூமியின் கோடிகாலே நம் கர்த்தர் நல்லவரே என்றும் நல்லவரே எலியாவின் தேவன் எலியாவின் தேவன் என்றும் நம்மோடு எலிசாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில் எலியாவின் தேவன் என்றும் நம்மோடு எலிசாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில்
கை தட்டி பாடுங்களே, பூமியின் கோடிகாலே, நம் கர்த்தர் நல்லவரே என்றும் நல்லவரே. கை தட்டி பாடுவோம், கை தட்டி பாடுங்களே, பூமியின் கோடிகாலே, நம் கர்த்தர் நல்லவரே என்றும் நல்லவரே. ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்றும் நம்மோடு, ஈசாக்கின் தேவன் என்றும் நம் பக்கத்தில், ஆபிரகாமின் தேவன் என்றும் நம்மோடு, ஈசாக்கின் தேவன் என்றும் நம் பக்கத்தில். கை தட்டி பாடுங்களே, பூமியின் கோடிகாலே, நம் கர்த்தர் நல்லவரே என்றும் நல்லவரே. கை தட்டி பாடுவோம், கை தட்டி பாடுங்களே, பூமியின் கோடிகாலே, நம் கர்த்தர் நல்லவரே. கை தட்டி பாடுங்களே, கை தட்டி பாடுங்களே, பூமியின் கோடிகாலே, நம் கர்த்தர் நல்லவரே என்றும் நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? மோசேயின் தேவன் அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். யோசுவாவின் தேவன் அவர் என்றும் நம்மோடு, நல்ல சிரித்த முகத்தோடு. அப்பா, எங்களோடு இருப்பதனால நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. உற்சாகமா இணைந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. மோசேயின் தேவன் என்றும் நம்மோடு, யோசுவாவின் தேவன் என்றும் என் பக்கத்தில், மோசேயின் தேவன் என்றும் என்னோடு, யோசுவாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில். கை தட்டி பாடுங்களே, பூமியின் கோடிகாலே, நம் கர்த்தர் நல்லவரே என்றும் என்றும் நல்லவரே. கை தட்டி பாடுங்களே, பூமியின் கோடிகாலே, நம் கர்த்தர் நல்லவரே. Hallelujah, 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 oh hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. இந்நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் முடியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய பிதாவாகிய தேவனை, ஆண்டவராக இயேசுவை, பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை ஒருமனப்பட்டவர்களாய் நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய துதி பலிகளில, ஸ்தோத்திர பலிகளில பிரியப்பட அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். கரமை எடுத்து சத்தமர் அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய கிருபை இரக்கங்கள் மாறாததா இருக்கிறது. சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன்,
வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். ஆமென் சொல்லுவோமா? வசனம் அழகா சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் காணப்படவில்லை. ஆமென் சொல்லுவோமா? அநேகர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்ப்பார்கள், அநேகர் நம்முடைய பொருளாதாரத்தை பார்ப்பார்கள், அதை பார்த்து தான் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா நினைப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நம்முடைய ஃபினான்ஷியலை பார்க்கறதில்ல, நம்மளை நம்மளுடைய அவுட்வேர்ட் லுக்கை பார்க்கறதில்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் காணப்படவில்லை. ஆமென் சொல்லுவோமா? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவோம். அந்த தேவனை ஒரு குரலாய் மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஆசை வரும் பருவத்துக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி பாடும். மகா வல்லுயா ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா. எனக்கு ஆசை வரும் பருவதமே அதை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். பாடும். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, என்னுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர் அகன்றிடினும் இவை மாறி பூமி அகன்றிடினும், மலைகள் பெயர் அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னால் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னால் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. 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 நம் காலை தள்ளாட ஒட்டார், நம்மை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஆமென். Praise the Lord. Praise you, Lord. We magnify your holy name. We praise you, Jesus. En kaalai thallada otta enni kaakkum devan uranga. En kaalai thallada otta Israelai kaakkum nal devan rappagal urangare. உறங்காரே எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. வல பக்கத்தில் நிழலவர்
சேதப்படுத்தாதே. சூரியன் பகலும் சந்திரன் இரவும் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பருவதும் எனக்கு தாசை வரும் பருவதும் தீங்கும் என்னை காக்கும் என் தேவன் ஏ தீங்கும் என்னை அணுகாம். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக கப்பாரே இது முதலா. ஆஹா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக கப்பாரே இது முதலா. தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம். ஓ ஹல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக என் கொத்தாசு வரும் பர்வதமாயிருக்கிற இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில முன்பாக நிறுத்துவோமானால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆமென் சொல்லுவோம். நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. நம்முடைய அனுதின தேவைகளை அவர் சந்தித்து வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த பேண்டமிக் ஆன டைம்ல கூட உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். யாருக்கிட்ட என்னுடைய தேவைகளை நான் சொல்ல முடியும்? வேலைக்கு போக முடியலையே, கம்பெனி எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாத நிலைமையில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அநேகர் உங்க மனசுக்குள்ளேயே அநேக குழப்பங்களுக்குள்ளாய் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரே, உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மனுஷன் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறான், நம்முடைய முகத்தை பார்க்கிறார்கள் அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கறதில்ல, நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்கறதில்ல, நாம எப்படி ஃபினான்ஷியலா எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கறதில்லைங்க. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமீன் சொல்லுவோமா. அநேகர் கேட்குவாங்க, எனக்கு இவ்வளோ தேவையா இருக்கு, எனக்கு இவ்வளோ தேவையா இருக்கு. நான் யார்கிட்ட போய் நான் சொல்வேன்? நம்முடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தும் போது எல்லாபத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால தேவன் இந்த மாலை வேளையில உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க அவர் இன்றைக்கு அவர் போதுமுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நமக்கு எல்லாமே ஒவ்வொரு அழைப்பும் இருக்கிறதுங்க. நாம் எல்லாமே ஒரு ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோம். நம்மளோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் அது பரலோகம். நாம் அதற்காக நியமிக்கப்பட்டு அதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் அநேக தடைகள், அநேக அப்டாக்கிள்ஸ் நம்ம லைஃப்ல வரலாம். எப்படி தடை தாண்டுதல் ஓட்டத்தில் அந்த ஹடல்ஸ் ரன்னிங் நீங்க பார்த்துருக்கலாம். ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு ஹடல் வரும், தாண்டி போவாங்க, தாண்டி 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 யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் வின்னர். அதே போல நம்மளுடைய லைஃப்ல கூட அநேக ஹர்டில்ஸ் இருக்கும், அநேக தடைகள், அநேக அப்டாக்கிள்ஸ் இருக்கும். ஆமென் சொல்லுவோம். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மேற்கொண்டு 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 நமக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நம்ம ஓடுவோமானால் ஜீவ கிரீடத்தை நம்மனால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்கிறதான நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துல வைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா. அவர் பாடலை நம்ம பாடுவோம், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்னும் அதிகமாய் போற்றப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஒரு விசாய பாடுவோம்.
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன் இயேசுவுக்காய், ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறே, ஓடுகிறே, நான் ஓடுகிறே, என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே, ஓடுகிறே, நான் ஓடுகிறே, என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே, ஓடுகிறே, நான் ஓடுகிறே, என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான், என் இயேசுவுக்காய் நான். என் மனவாளன் இயேசுராஜா, என் மனவாளன் இயேசுராஜாவை காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசுராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
ஆராதனைகளுக்கெல்லாம் பாத்திரராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய தேவத்திற்கு இணையான தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. மனுஷங்க அன்பெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மறைந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும். வசனம் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ளது, சுவாசம் இருக்கிற மனிதன் நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றலா இருப்பதனாலும். அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க, என்னை பார்த்துக்குவாங்கன்ட்டு. ஆனால் மனித அன்பெல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். தகப்பன் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தகப்பனுடைய அன்பு தாயினுடைய அன்பே ஒளிந்து போயிடும் அப்படின்னா மற்றவருடைய அன்பு நம்ம சொல்லவே வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய அன்பு என்றைக்கு மாறாததாக இருக்கிறது. ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ 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 பெரிய அன்பு தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். உலகத்தில் அவர் வாழ்ந்து மரித்து போகும் பொழுதுக்கு முன்பாக அவர் சொல்கிறார், நான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன். அதற்கு அடையாளகமாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய இரு கரங்களையும் சிலுவையில் விரித்தவாறு சொல்கிறார், இவ்வளவாய் நான் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளிடத்தில் அன்பு கூறுகிறவர், நம்ம கிட்ட நம்ம அனுசரிக்கிறவர், நம்ம விசாரிக்கிறவர். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை அரவணைக்கிற தெய்வத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை தேடி போகவில்லை, ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த நாட்களில் ஜனங்கள் அங்கே எங்கேயும் கடவுளை தேடி ஓடி போகிறார்கள். இயேசு சொல்றாரு, நீங்க என்ன தேடி வரலப்பா, நான் உங்களை தேடி வருகிறேன். என்ன ஒரு நல்ல உள்ளம் கண்ட தெய்வம் அல்ல தேவன். நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய சின்ன இதயத்துல ஒரு வாசம் பண்ணணும் என்று விரும்புகிறார். ஆமேன் சொல்லுவோம். உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, நான் அதுல நான் குடியிருக்கணும், நான் உனக்கு ஆசீர்வதிக்கணும், நான் உனக்கு சுகத்தை கொடுக்கணும், உனக்கு நான் பலனை கொடுக்கணும், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும் என்கிறதான் தேவனுடைய சித்தமே. ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆமேன் சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல தெய்வ சன்னிதானத்துல எல்லாரும் மனங்கால் பண்ணிட்டு முடிந்தவர்கள் வானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நீங்க செய்த நன்மைகளை போற்று போதாத ஆண்டவர், நீ நல்லவராயிருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடை வீடா நன்றி உமக்கு தானே, இன எல்லாதே இடை வீடா நன்றி உமக்குத்தானே, இன எல்லாதேவன் உமக்குத்தானே. ஒரு விசையாய் இடை வீடா நன்றி உமக்குத்தானே, இன எல்லாதேவன் என்ன நடந்தா நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா, என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா, நன்றி நன்றி இடை வீடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே, இடை வீடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா
தேடி வந்தீரே நன்றி ஐயா என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லாதேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லாதேவன் உமக்குத்தானே நம்முடைய ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரம் எல்லா கன மகிமைகளுக்கும் பாத்திரர் இயேசு ஒருவரே நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்மை அரவணைக்கிறார் அவர் பெரியவர் நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தர மானீரே நன்றி ஐயா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தர மானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி மக்கள்தானே நிம்மதியில்லாத இடத்துல நிம்மதி கொடுக்கிறவரே சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவரே பலன் இல்லாதவனுக்கு பலனை தருகிறவர் நீ எவ்வளவு நல்லவர் அப்பா நீ எவ்வளவு பெரியவர் நீ எவ்வளவு நல்லவர் Lord you are good your mercy endures forever father அன்றுவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே hallelujah தேவ சன்னிதானத்தில் பல நாட்களுக்கு முன்பாக நான் ஜெபமணி கொண்டிருந்த பொழுது தேவன் எனக்கு ஒரு புதிய பாடலை கொடுத்தார் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறது போல மான்கள் தூரத்தில் பார்க்கும் பொழுது சுற்றிலும் தண்ணீர் நிறைந்த காட்சிகள் அதனுடைய பார்வையில் தென்படும் அப்போ அந்த தாகத்தில் இருக்கிற மான்கள் என்னப்படும் விரைந்து ஓடும் எதற்காக அப்படின்னா தூரத்தில் தெரியறதான அந்த தண்ணீரை குடிக்கிறதற்காக கூட்ட கூட்டமாய் மான்கள்லாம் ஓடி போகும் தூரத்தில் இருக்கிற தண்ணீர் கிட்ட பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அந்த தண்ணீர் இன்னும் தூரத்தில் காண்பிக்கும் இன்னும் அந்த மான்கள் விரைந்து ஓடும் தாகத்திற்கு தண்ணீர் குடிப்பதற்காக ஆனால் ஓடி 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 பார்த்து களைத்து போய்விடும் ஆனா அது பேர் என்னன்னா காணல் நீர் தண்ணி இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனா தண்ணி இருக்காது சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார் ஆண்டவரே மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல எப்படி அது விரைந்து ஓடுகிறதோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ தாகமா அது நான் தண்ணி குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல என்று ஓடுதோ அதே போல நானும் இடத்துல நான் இருக்க ஆசைப்படுகிறேன் ஆமென் சொல்லுவோமா கர்த்தரிடத்துல மாத்திரமே நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி தேவனிடத்தில் திரும்புவான் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாடலே கூட சேர்ந்து பாடுவோமா
தெரிந்த பாடல் தெரிந்தவர்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. தெரியாதவங்க நீங்க ஒரு விஷயம் கூட இந்த பாடலை கேட்டு என்னோடு கூட இணைந்து பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். நீரோடையை வாஞ்சித்து காதருமா போ, மானானது நீரோடையை வாஞ்சித்து காதருமா போ. என் ஆத்மாவும் உமை ஆராதிக்க ஏங்கி துடித்திடுதே. என் ஆத்மாவும் உமை ஆராதிக்க ஏங்கி துடித்திடுதே. கரம் உயர்த்தி உமை ஆராதிப்பே, உமை போற்றுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. உமை ஆராதிப்பே, உமை போற்றுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. வாழ்நாளெல்லாம் உம்மை சொல்லுவோமா? வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. வாழ்நாளெல்லாம் உம்மை. 63 சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல்தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிருக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். என் ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. தேவானே நீர் என் தேவன், உம்மை ஆராதிப்பே. தேவானே நீர் என் தேவன், உம்மை ஆராதிப்பே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். கரம் உயர்த்தி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. வாழ்நாளெல்லாம் உம்மை, வாழ்நாளெல்லாம் உம்மை, வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவேல், யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிற, தேசமே
பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையிலவராயிருக்கிறார். தேசமே, இந்திய தேசமே, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து, பலனை கொடுக்க அவர் இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ளவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? உற்சாகமாய் பாடுவோம், கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Oh, hallelujah. We praise you, Jesus. Hey, Sammy, baya padave, magalndu kalikure. Palu. Hey, Sammy, baya padave, magalndu kalikure. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல, மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் இருபைகளும் உண்டனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் இருபைகளும் உண்டனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பாடு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஒரு விசையாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பாடுமா? தேசமே மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே அவர் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே அவர் காரியம் செய்திடுவார். சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே அவர் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே அவர் காரியம் செய்திடுவார். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்மையிலும் கிருபையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, தேசமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே அவர் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு
ஜனத்தை
மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ அவமானங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்கிற நிச்சயத்தோடு இந்த ஆராதனையின் முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். உயர சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிறேன். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நீங்கள் செய்த நன்மைகளை வாய் நன்மைகளை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஒரு மணி நேரம் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்த இந்த கிறிஸ்கோயர் வியூஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொருவரும் தேவனாய் கடத்துற ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த பேண்டமிக்கான டைம்லையும் தேவனாய் கடத்துற ஒவ்வொருவரும் சுகத்தோடு பலத்தோடு வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். சுகத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்திய தேசத்தை விட்டு, தமிழகத்தை விட்டு ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் உலக நாடுகளை விட்டு கடந்து போகட்டும், இயல்பு நிலைக்கு திரும்பி வரட்டும். கிருபை செய்யும், உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒரு விஷயம் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோம். ஒரு மணி நேரம் எங்களோடு காத்து தேவனை ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவரும் தேவனாய் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த பேண்டமிக்கான டைம்ல கூட கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் அற்புதமாய் நடத்துவாராக. மே காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.